பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நாமத்தின்மேற்கென்று ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை வழிபட வந்திருக்கிற நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி படைக்கின்றோம். உமது திருத்தோ நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எங்களோடு பிரசன்னமாகும். இந்த வழிபாட்டிலே நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உமது உறவுக்குள்ளே எங்களை இணைத்து வந்திருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மிடத்தை நாங்கள் சபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பிட்டு நடத்த வேண்டுமாய். இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜபத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாயும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமுண்டாகும்படியாயும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமலையிலிருந்து 15வது பாடல் அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்கின்ற பாடலை பாடி இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். Thank you.
இரண்டாம் ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனை மேற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் போது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்லேன், உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளேன்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் அமைதியாக முழுங்கடப்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பாய்ந்தவர்களுக்கு இறங்குகின்றார். சர்வமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். பாவரிக்கின் பாடலாக யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனையிலிருந்து 124வது பாடல், வா பாவி மலைத்த நில்லாதேவா என்கின்ற பாடலை பாடி நான் நமது பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்வோம். மலைத்து நில்லா
சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாவதாக சங்கீத பாடத்தை முறை முறையாக நாம் வாசிப்போம். அதனைத் தொடர்ந்து நற்செய்தி பகுதியையும் நாம் வாசிப்போம். நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 45. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள். அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனசதளங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகளுக்குள்ளே அரசரின் குமார்த்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போம். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். தேவன் தாமே தம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:2-9. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:2-9. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இறுதி கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு
தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கரங்கள் கர்த்துடைய செய்தியை நாம் கேட்போம். ஆயிரம் அவர்கள் ஆண்டுடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அன்பின் நல்ல தகப்பனை, இந்த கால வேலைக்காக மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் நேசிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். திருமண அழைப்பு இதழை பெற்ற தாய் தன் மகளை பார்த்து சொன்னாளாம், மகளே, இந்த திருமணத்திற்கு நாம் செல்ல இயலாது, எனவே வாழ்த்து செய்தியை டெலிகிராம் கிரீட்டிங்ஸ் கொடுத்துவிடு என்றார்களாம். இதை கேட்ட மகள், என்ன வாழ்த்து செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டாளாம். அம்மா சொன்னாங்க, 1 யோவான் 4:18 நீங்கள் பைபிளை புரட்ட வேண்டாம், நானே உங்களுக்கு வசனத்தை கூறிவிடுகின்றேன். 1 யோவான் 4:18 டெலிகிராம் கிரீட்டிங்ஸாக வாழ்த்து செய்தியாக சொல் என்றார்களாம். 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி. வெளியிலே செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்ற அந்த மகள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு செல்லும்போது வழியிலே 1 என்ற எண்ணை மறந்து விட்டாளாம். போஸ்ட் ஆஃபீஸ் சென்றவுடன் யோவான் 4:18 என்று சொல்லிவிட்டாளாம். யோவான் 4:18 சொல்லுகிறது, ஏற்கனவே உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவனும் புருஷன் அல்ல, உள்ளபடி சொன்னாய் என்று சொல்லி. டெலிகிராம் கிரீட்டிங்ஸை பெற்றுக்கொண்ட திருமண தம்பதியினருடைய நிலைமை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள். ஆனால் இந்த ஒரு சம்பவத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், அந்த 1 என்ற எண்ணை மறந்ததினால் ஏற்பட்ட விபரீதம் விளைவு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் 1 என்பதை நாம் மறந்து விடுவதினால் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்களுக்குள்ளாக நாம் தள்ளப்படுகின்றோம். ஆனால் அந்த 1 என்ற 1 நாம் பிடித்து கொள்வோம் என்றால் அது ஆண்டவருடைய சித்தம், திட்டம், நோக்கம். இதை அறிந்து நாம் செயல்படும் போது நிச்சயமாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆக இந்த கால வேளையிலும் கூட உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக இறைவனை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன், துதிக்கின்றேன். அதே போல கணவனும் மனைவியுமாய் குடும்பமாக எதிர்கால கனவுகளோடு அமர்ந்திருக்கக்கூடிய இளம் நெஞ்சங்களுக்கும் சிறார்களுக்கும் இறைவன் இயேசு இனிய நாமத்தில் என்னுடைய காலை வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, திருமணம் கணத்திற்குரியது. திருமணம் கணத்திற்குரியது. ஆனர் மேரேஜ், ஹானர் மேரேஜ் என்று சொல்லி
அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது திருக்குறள் அன்பும் ஒழுக்கமும் அறனும் அமைந்ததை தான் குடும்ப வாழ்க்கை என்ற திருவள்ளுவர் கூறுகின்றார். நாங்கள் கெஞ்சி கேட்பது பொன்னன்று போகமன்று, எங்களுக்கு தேவை அன்பு அறம் அருள். இது பரிபாடல், இலக்கியத்தில் வருகின்ற பரிபாடல். இன்னும் சிலர் கூறுகின்ற கூற்று, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் பட் இட் ஹேப்பன்ஸ் ஆன் அர்த். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறது, பூமியிலே மனிதர்களால் நடத்தப்படுகிறது என்று சொல்லி. ஆனால் எது எப்படி இருந்த போதிலும் நம்முடைய வேதம் கூறுகின்ற கூற்று, விவாகம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருக்க வேண்டும். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருக்க கடவது என்று சொல்லி எபிரேயர் 13:3-4 நாம் வாசிக்கின்றோம். ஆக இந்த திருமணம் என்பது இரு மனங்கள், இரு மனம், இரண்டு உள்ளங்கள் இணையக்கூடிய ஒரு புனிதமான உறவு. திருமணம் என்பது இரு மனம் இணையும் ஒரு உன்னத உறவு. மாத்திரமல்ல, திருமறையினுடைய தொடக்கமும் முடிவும் திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்தில் முடிகின்றது. எப்படி என்றால், ஆதியாகமம் 2:18 நாம் பார்ப்போம் என்றால், மனிதன் தனிமையாக இருப்பதை நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆதாம் ஏவாளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். தட் இஸ் பிகினிங், ஆரம்பத்திலே, ஆதியாகமம் 2:18. அதே போல பார்த்தோம் என்றால், வெளிப்படுத்தல் 19:9 பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லி யோவான் அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். ஸோ ஆரம்பமும் முடிவும் ஒரு திருமண நிகழ்வுகளில், குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பிப்பதையும் முடிவதையும் நாம் பார்க்கின்றோம் வேத புத்தகம். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது தன்னுடைய முதலாவது அற்புதம், முதல் த ஃபர்ஸ்ட் மிரக்கிள் ஹஸ் டேக்கன் பிளேஸ் இன் ஜான்ஸ் காஸ்பல் 2nd chapter, அதாவது யோவான் 2:18 கானா ஒரு கல்யாணத்தில் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். ஆக ஆண்டவர் குடும்ப உறவிற்கும் திருமண வாழ்க்கைக்கும் முதலிடம் முக்கியத்துவம், இஸ் கிவிங் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஆக முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த திருமண உறவு கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, கடவுளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. உறுதியான மாத்திரமல்ல, நிலையானதுமாக காணப்படுகின்றது. ஒருவேளை நாம் பார்த்தோம் சொன்னால், ரெண்டு நாடுகளுடைய தலைவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை உடன்படிக்கை செய்கிறாங்கன்னு நினைப்போம் என்றால், அதாவது அணு ஆயுதங்களுக்காக ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக ரெண்டு நாடுகளுடைய தலைவர்கள் உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் செய்து கொள்ளுகின்றார்கள். அஃப்கோர்ஸ் நல்லா இருக்கிற வரைக்கும் போயின்னு இருக்கோம், திடீர்னு ஏதாவது பிரச்சனை ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கோ இல்லை ரெண்டு நாட்டுக்கோன்னு சொல்லும்போது அந்த உடன்படிக்கை அல்லது அந்த உறவு முறிக்கப்படுகின்றது, ரத்தாக்கப்படுகின்றது, அதை பிரேக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் பார்த்தோம் சொன்னால், இந்த திருமண உடன்படிக்கை ஒப்பந்தம் என்பது, திருமணத்தின் உறவு அதாவது ஒப்பந்தம் உடன்படிக்கை என்பது அப்படிப்பட்டது அல்ல. ஏனோ தானோ என்று நினைத்து, ஒருவேளை டைம் பாசிங்காக, கண்டதும் காதல் கொண்டதும் கோலம் என்று சொல்லி இல்லாதபடி, ஆண்டவுடைய சித்தத்திற்கு திட்டத்திற்கு நாம் செயல்படும் போது கொடுக்கின்ற வாக்கிற்கு ஏற்றாற்போல இயற்கை நம்மை பிரிக்கும் வரை, அதாவது மரணம் நம்மை பிரிக்கும் வரை, இந்த திருமண ஒப்பந்தத்திலே இந்த வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். வேதத்திலும் கூட சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்ட ஒரு சில தம்பதியினர்களை பற்றி நான் கூற விரும்புகின்றேன். ஆபிரகாம் சாராள் வாக்குத்தத்தத்தினுடைய பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றுக்கொள்கின்றனர். ஈசாக்கு ரெபேக்காள் 12 கோத்திரங்களுக்கு தகப்பனாகிய யாக்கோபை பெற்றுக்கொள்கின்றனர். யாக்கோபின் சந்ததியில் யூதா கோத்திரம், அந்த யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அம்ரான் யோகபாத், இந்த தம்பதிகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கனமான ஆசாரிய பணியை செய்யக்கூடிய ஆரோன்,
அரசியல் வாழ்க்கைக்கு தலைவனாக இருந்து 40 வருடங்கள் இஸ்ரேல் மக்களை வனாந்திரத்தில் நடத்தி சென்ற மோசே பழைய ஏற்பாட்டில் முதன் முதலில் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஃபட்டஸ், அதாவது தீர்க்க தரிசினி, முதல் தீர்க்க தரிசினியாக இருந்த மிரியாம் ஆக இந்த 3 பேரை பெற்றெடுத்த அம்ரான் அண்ட் யோகபாத், இப்படிப்பட்ட பிள்ளைகளை உலகிற்கு கொடுத்த அருமையான குடும்ப வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை, கனத்தை, மேன்மையை உணர்ந்த மக்கள் உலகிற்கு அளித்த ஒரு கொடையாக காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட கனமுள்ள திருமண உறவை ஒரு 3 குறிப்புகளோடு கூட நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். முதலாவது, மேரேஜ் இஸ் டிசைன்ட் பை காட், திருமணம் கடவுளுடைய அமைப்பு. ரெண்டாவது, மேரேஜ் இஸ் அரேஞ்ச்ட் பை ஹியூமன், திருமணம் மனிதரால் ஒழுங்கு செய்யப்படுகின்றது. மேரேஜ் இஸ் மிஸ்டரி, திருமணம் ஒரு புதிர் அல்லது ரகசியமாக காணப்படுகின்றது. திருமணம் கடவுளின் அமைப்பு என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு கட்டட பொறியாளர், சிவில் என்ஜினியர் ஒரு கட்டடத்தையோ ஒரு வீட்டையோ கட்டும்போது எத்தனை அளவு விதங்களில் தன்னுடைய பிளான், ப்ளூ பிரிண்ட், எத்தனை விதங்களில் பிளான் பண்ணி அந்த கட்டடம் மிக நேர்த்தியாக அழகாக வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய முழு முயற்சியை செலுத்துவதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆஃப்டர் ஆல், உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஒரு மனிதனே தன்னுடைய முயற்சியை நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டடத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்பதற்காக பல பிளான்ஸ், திட்டங்களோடு செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 நாட்களில் இந்த உலகத்தை, 5 நாட்களில் இந்த உலகத்தை மிக அழகாக படைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன் அந்த 5 நாட்கள் அவர் படைத்து 6வது நாளில் மனிதனை படைக்கிறார்? மனிதனுடைய தேவைகள், ஒருவேளை மனிதனை படைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றது அவர் படைக்கலை, ஆனால் மனிதனுடைய எசென்ஷியல் நீட்ஸ் வந்து தே மஸ்ட் மீட். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல அவனுடைய தேவைகளை எல்லாம் திட்டமாக செயல்படும்படியாக 5 நாட்களில் படைத்து 6வது நாள் மனிதனை உண்டாக்குவதை நம்ம பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நமக்கு நல்லா தெரியும் 5 நாள் படைப்பில் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இட்ஸ் குட், நல்லது நல்லது நல்லதுன்றாரு. 6வது நாள் மாத்திரம் சொல்கிறாரு, மனிதனே தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன், உருவாக்குவேன் என்று சொல்லி ஒரு மனுஷியை உண்டாக்குகின்றார், உருவாக்குகின்றார். அந்த இடத்துல ஒருவேளை கம்பானியனாக, ஒரு நட்புக்காக ஆணுக்கு ஆணையோ பெண்ணுக்கு பெண்ணையோ உருவாக்கவில்லை, ஆணுக்கு ஆணையோ பெண்ணுக்கு பெண்ணையோ ஆண்டவர் உருவாக்கவில்லை. ஆதாமுக்கு, ஒரு மனுஷனுக்கு மனுஷியை ஆண்டவர் உருவாக்குவதை நாம் பார்க்கின்றோம். இதன் மூலமாக திருமணத்தின் ஒப்பந்தம், குடும்ப உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆதியிலே ஆண்டவர் நல்லொரு திட்டத்தை செயல்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ திருமணம் என்பது நாம் சொல்லுகின்ற வார்த்தை பரிசுத்த மெய் விவாகம், ஹோலி மேட்ரிமோனி என்று சொல்லுகின்றோம். பரிசுத்த மெய் விவாகம், வேற யாருமே கல்யாண நோட்டீஸுங்களை பாருங்க, அந்த வெட்டிங் இன்விடேஷன்ல யாருமே, அதாவது திருமணம், திருமணம் கல்யாணம், இது திருமணன்ற வார்த்தை தான் முக்கியமாக இடம்பெறும். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ முறைமையின்படி நடக்கின்ற ஒவ்வொரு திருமணத்திலும், அது இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும், பரிசுத்த மெய் விவாகம், ஹோலி மேட்ரிமோனி என்று சொல்லி அந்த பரிசுத்தம் என்ற ஒரு வார்த்தைக்கு நாம் முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்பதை பார்க்குறோம். ஏன் சொன்னால், இந்த திருமண உறவு என்பது 3 நிலையில் கட்டப்படுவதாக காணப்படுகின்றது. 1, உறவை சார்ந்தது, உழைப்பை சார்ந்தது, உடலை சார்ந்தது. உறவை சார்ந்தது, உழைப்பை சார்ந்தது, உடலை சார்ந்தது. ஆக இந்த 3 என்ன என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். முதலாவதாக, இந்த திருமணம் அல்லது குடும்ப வாழ்க்கையை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும், நம்முடைய உறவை சார்ந்த அடிப்படைகளில் அதை எப்படி நாம் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம் என்றால், கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு அனுதினமும், இன் டே டு டே லைஃப் எப்படி வளர்ச்சி இருக்கின்றதோ, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு அனுதினமும் எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறதோ, அதே போல கணவன் மனைவிக்குள்ள உறவும், 2 வீட்டாரினுடைய உறவும் வளர்ச்சிக்குரியதாக, பெருமைப்படக்கூடியதாக, போற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவேளை என் வீடு உன் வீடு என்று சொல்லி அந்த இடத்துல வேற்றுமையை பாராட்டாதபடி
எல்லாருமே சமம் என்று சொல்லி ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உள்ள உறவை நாம் மேம்படுத்துவது போல வலுப்படுத்துவது போல கணவன் மனைவியினுடைய உறவும் அனுதின வாழ்க்கையிலே வளர்ச்சியை பெறக்கூடியதாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல திருமண ஆராதனையிலே வழிபாட்டிலே ஆயர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னவென்றால் திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். மாத்திரமல்ல ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்க வேண்டும் என்று சொல்லி வாசிப்பதை நம்ம திருமண வைபவங்களில் ஆராதனையில் நாம் கேட்கின்றோம். ஆக இப்படிப்பட்ட வாக்கை கொடுக்கின்ற திருமண தம்பதியினர் அல்லது குடும்ப வாழ்க்கையை நடத்துகின்ற பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய உறவை சார்ந்த திருமண வாழ்க்கையில் அந்த திருமண உறவை கனப்படுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள குடும்பமாக அமையும் என்பதில் தர் இஸ் நோ டவுட் அட் ஆல். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் சொன்னால் உழைப்பை சார்ந்தது, அதாவது உழைப்பை சார்ந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். இந்த உழைப்பு என்று சொல்லும்போது ஒருவேளை இந்த காலகட்டங்களில் இட்ஸ் எ மெக்கானிக்கல் லைஃப் வி ஆர் லீடிங். அந்த 24 hours கூட நமக்கு பத்தலைன்னு சொல்லி ஓட்டி செய்கிறோம், நைட் டியூட்டி செய்கிறோம், எப்படி எப்படியோ நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பதற்காக ஜஸ்ட் வி ஆர் ரன்னிங். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த உழைப்பை பார்க்கும்போது ஒரு சில குடும்பங்களில் அதாவது பொருளாதார ரீதியை தேவையை சந்திப்பதற்காக இருவரும் வேலைக்கு போகிறதுல தப்பு கிடையாது, அஃப்கோர்ஸ். ஏன்னா தேவை நிரம்பிய உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதனால வி மஸ்ட். அதனால் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுல தப்பு கிடையாது. ஒருவேளை கணவன் மாத்திரம் வேலைக்கு போயிட்டு மனைவி வீட்டில் இருக்கிறதா இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம், ஹவுஸ் ஒய்ஃப். அந்த இடத்துல கணவன் நான் மாத்திரம் வேலைக்கு போகிறேன்ற சொல்லி பெருமைப்படும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஈகோ பிரச்சனை, நான் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ மனைவி அங்கே தாழ்த்தப்படுவது. ஆனால் அநேக குடும்பங்களை நம்ம பார்க்குறோம், அப்போ மனைவி வேலைக்கு போயிட்டு கணவன் வீட்டில் இருக்கும்போது தட் இஸ் அ ஹவுஸ் ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, அல்லது நீ வேலைக்கு போகிற நாம் போல, நாம் போகிறேன் நீ சம்பாதிக்கிற நான் சம்பாதிக்கின்றன்ற ஒரு ஏற்ற தாழ்வுகள், பொருளாதார ரீதியில் பணத்தை அடிப்படையாக வைத்து நடத்தப்படும் போது குடும்பம் சிதைக்கப்படுவதாக நாம் பார்க்கின்றோம். ஆக உழைப்பு என்பது இருவரும் இணைந்து செயல்படக்கூடியதாக விட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் போது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம்னா படிப்பு நிமித்தமாக, வேலையின் நிமித்தமாக, பணம், குடும்பத்தினுடைய ஸ்டேட்டஸ், உன்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் என்ற அந்த ஸ்டேட்டஸை பார்க்கும்போது அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விட்டு ஒருவரை ஒருவர் மதித்து, நாட் மிதித்து, ஒருவரை ஒருவர் மதித்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து வீட்டின் கடமைகளை நிறைவேற்றும் போது அன்பிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு கட்டளையிடுகிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் சொன்னா உடலை சார்ந்தது. உடலை சார்ந்தது என்பது பார்க்கும்போது கணவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள், ஆகவே கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஒருவேளை கணவனோ அல்லது மனைவியோ பணத்திற்காக, சுய இன்பத்திற்கு நலத்திற்காகவோ ஒருவரை ஒருவர் ஏமாற்றி நட்பையோ தொடர்பையோ வைத்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. மன அழுத்தங்கள், குடும்பம் பிரிதல், இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தள்ளப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். ரெண்டாவது குறிப்பை நம்ம பார்த்தோம் சொன்னால் திருமணம் மனிதர்களால் ஒழுங்கு செய்யப்படுகின்றது. திருமணம் மனிதர்களால், பெரியவர்களால் ஒழுங்கு செய்யப்படுவதை நம்ம பார்க்கின்றோம். அஃப்கோர்ஸ் வசனம் என்ன சொல்லுது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ரெபேக்காளுடைய திருமண நிகழ்வில் நம்ம பார்க்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி, ஆனாலும் அந்த இடத்துல நிகழ்கின்ற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது ரெபேக்காளுடைய குடும்பத்தார் எந்த விதங்களில் அவளை திருமண குடும்ப வாழ்க்கைக்கு அவளை ஆயத்தப்படுத்தி அவளை அனுப்புவதை நம்ம பார்க்கின்றோம். ஆக கிறிஸ்தவ திருமணத்தில் பற்று உறுதியும் வாக்குறுதியும் பண்பாடும் ஒன்றாக கலந்திருப்பதை நம்ம பார்க்குறோம். ஃபெய்த் அண்ட் கல்ச்சர் ஆர் இன்செப்பரபிள் இன் கிறிஸ்டியன் மேரேஜஸ்.
ஃபெய்த் அண்ட் கல்ச்சர் இன்செப்பரபிள் இன் கிறிஸ்டியன் மேரேஜஸ். கிறிஸ்தவ குடும்பம் என்பது மலையின் மீது கட்டப்பட்ட ஒரு பட்டணத்தை போன்றது. டு நாட் சீக் த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், டு நாட் சீக் ஃபார் த மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், பட் த வேல்யூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட். இறை அரசனுடைய தகவுகளுக்கும் அன்பு, பாசம், பரிவு, சேவை, பகிர்வு, உபசரிப்பு, கொடுத்தல், இப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கையில் மிகுந்து இருக்கும் போது நிச்சயமாக அது ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பமாக காணப்படும். அடுத்து நம்ம பார்த்தோம் சொன்னால், கிறிஸ்தவ திருமணமானது பரிசுத்தமானது. காரணம் வசனம் சொல்லுகிறது, முப்பிரினுள் அறாது. ஏன் திருமணத்தில் மூன்று முடிகள் நாம் போடுகின்றோம் என்று பார்த்தோம் சொன்னால், ஒன்று கணவன், இன்னொன்று அடையாளப்படுத்துறது மனைவி, மூன்றாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆக மூணு பேரும் இணையிறது அந்த முப்பிரி நூல் அறாது. அது மாத்திரமல்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் இணைவதனால அந்த குடும்பம் அதாவது நிலைத்து நிற்கும் என்பது. இன்று நாகரீகத்தினாலையும் தனித்தன்மை, வலியுறுத்தல், சுய நம்பிக்கை, இது விட்டு கொடுக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் இருப்பதனால தான் எளிதிலே அநேக குடும்பங்கள் பிரிகிறது, டிவோர்ஸ் அதில் போய் முடிவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ரெண்டு குழந்தையார் 6:14-16 வரைக்கும் பார்த்தோம்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, அவிசுவாசியருடைய விசுவாசிக்கு பங்கு ஏது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். மூணாவது, திருமணம் வந்து ஒரு ரகசியம் அல்லது மிஸ்டரி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆண் பெண் உறவு என்பது ஒரு புதிராக ரகசியமாக காணப்படுகின்றது. பவுல் சொல்வது போல கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவை போன்றது. எனவே தான் ஒருவன் தன் தாயையும் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், எபேசியர் 5:31. வேதம் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறாள், குணசாலியான ஸ்ரீ முத்துக்கு ஒப்பானவள். இத்தனை சிறப்புகளையும் நன்மைகளையும் உடைய திருமணம், குடும்ப உறவு எத்தனை சிறப்புக்குரியது, கனத்திற்குரியது. யோசுவா 24:15 நம்ம பார்க்குறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. ஒரு கூரையின கீழே இருவர் தங்கி இருத்தல் வாழ்க்கை அல்ல, ஆனால் சரீரத்தாலும் ஆவிக்குள்ளாகவும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் இருவரின் பயணமாக காணப்படுகின்றது. இலக்கியத்தில் பார்த்தோம் சொன்னால், மனைவிமார்களுக்கு கிட்டத்தட்ட 60 பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்புள்ள குடும்ப உறவு கனத்திற்குரியதாக, மேன்மைக்குரியதாக விளங்குகின்றது. வேதத்திலும் கூட திருமண உறவுகளை, குடும்ப வாழ்க்கையை கனப்படுத்திய சாட்சியாக வாழ்ந்த மூவரை நம்ம பார்த்தோம் சொன்னால், அப்போஸ்தலர் 12:12 ஜான் மார்க், யோவான் மார்க்கினுடைய தாயாக மரியாளின் வீடு ஒரு ஜெப வீடாக, ஹவுஸ் ஆஃப் ப்ரேயராக காணப்பட்டது. அடுத்தது அப்போஸ்தலர் 16:15 லிடியாவின் வீடு, ஊழியக்காரர்களை கனப்படுத்தக்கூடிய ஐக்கியத்தின் வீடாக, ஹவுஸ் ஆஃப் ஃபெல்லோஷிப்பாக காணப்பட்டது. யோவான் 11:5 பார்த்தோம் சொன்னால், மார்த்தாள், மரியாள், லாசரு ஆண்டவர் அடிக்கடி சென்ற ஒரு அன்பின் குடும்பமாக, ஹவுஸ் ஆஃப் லவ், இப்படிப்பட்ட குடும்பங்களாக காணப்பட்டது. இன்றைக்கி நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகின்றது? நம்முடைய முன்னோர்கள் கூட மிக அருமையாக பாடல்களை மிக அழகாக எழுதியிருக்காங்க. ஒரு சிலதை மாத்திரம் நான் சொல்கிறேன், அதாவது புத்தி கேட்ட அன்பின் வாரி, ஏதேனி லாதி மனம், வேதநாயக சாஸ்திரியால் இயற்றப்பட்ட சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம், கிறிஸ்தவ இல்லறமே சிறந்திட கிருபை செய்வீர் பரனே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், ஆசீர்வதியம் கர்த்தரே, மங்களம் செழிக்க கிருபை அருளும், கல்யாணமாம் கல்யாணம் காணா ஒரு கல்யாணம், இப்படி போன்ற அருமையான பாடல்களை நம்ம கேட்கும்போது கிறிஸ்தவ இல்லறத்தினுடைய சிறப்பு மேன்மை விளங்குகின்றது. சாதாரணமாக ஒரு திருமண வைபவத்திற்கு நம்ம போனோம்னு சொன்னால், தம்பதியினரை வாழ்த்தும் போது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று நம்ம சொல்கிறோம். 16 பெற்றுன்னும் போது தட் இஸ் நாட் அ மென்ஷன் ப அபவுட் சில்ட்ரன், ஆனால் 16 செல்வங்களை பெற்று வாழணும்னு சொல்லி, இறையுணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிமை, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்பு உடைமை, அகத்துவம், அழகு, புகழ், மனித மதிப்பை உணர்ந்து ஒழுகுதல், புற உடைமை, இத்தகைய 16 குணாதிசயங்களை பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம வாழ்த்துறோம். இது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தம்பதி நேரம் வாழ்த்திட்டு வந்துடுறோம். ஆனால் நம்முடைய வேதத்தின், கிறிஸ்தவ திருமணத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் சொன்னால்,
பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து 15 குணாதிசயங்கள், பிலிப்பியர் 4:8 8 குணாதிசயங்கள், கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனி 9, நீதிமொழிகள் 31 வருகிற 10-30 நம்ம பார்த்தோம் சொன்னால் 31 பார்த்தோம் சொன்னால் 30 விதமான குணாதிசயங்கள். ஆக இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பெற்றுக்கொண்டு குடும்ப வாழ்க்கையில் அது திருமண உறவை நம்ம ஏற்படுத்தும் போது கனமுள்ளதாக ஹானர் பண்ணக்கூடியதாக காணப்படுகின்றது. முடிவாக சில திருமணங்கள் ஆண்டவுடைய சித்தத்திற்கு மாறாக நடக்கும் போது நிச்சயதார்த்தத்திலே போடப்படுகின்ற ரிங், தட் இஸ் கால்ட் என்கேஜ்மெண்ட் ரிங், திருமணத்தில் போடப்படும் ரிங், தட் இஸ் கால்ட் வெட்டிங் ரிங், இவை இரண்டிலும் படும் பாடு சஃபரிங். ஆனால் சஃபரிங்கான வெட்டிங்காக இல்லை லைஃப் இல்லாதபடி, சஃபரிங்கான வெட்டிங் லைஃபாக இல்லாமல் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங்காக இருக்க வேண்டுமென்றால் இறைவனுடைய ஆசியும் அருளும் தேவை. கடைசி காலம் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருப்பதினால் பலர் பல விதங்களிலே வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு சுயநலத்திற்காக பணத்திற்காக சுய விருப்பத்திற்காக அதாவது பலவிதமான பாவங்களுக்கு இன்னைக்கு அடிமைகளாக போவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்டது ஆண்டவுடைய சித்தத்துக்கு திட்டத்துக்கு வேதத்துக்கு புறம்பான காரியங்களாக இருப்பதினால் அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்களும் நானும் கொடுத்த ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போக போகிறது. அவருக்காக நாம் செய்வது மாத்திரமே நிலைத்து நிற்கக்கூடியதாக இருப்பதினால் இந்த கிடைக்கப்பெற்ற ஒரு வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் திருமண உறவில் திருமண வாழ்க்கையை கனப்படுத்தக்கூடியவர்களாக ஒளியுள்ள உப்புள்ள சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ, தரமுள்ள குணமுள்ள மனமுள்ள சுவையுள்ள வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நாம் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரநாயகர் நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திப்பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையின்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமணத்திற்கு ஏறி சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனை வலது வாசலே விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரின் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுசபையும் பரிசுவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். உட்காருங்கள். சபைக்கான அறிவிப்புகள், சபையின் செயலர் அவர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய இனிய தூய மரியாதைய உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பேரில் தோதனங்களையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொரோனா வைரஸின் பெருந்தொற்று அதிக பாதிப்பினை ஏற்படுத்துவதால் நமது தமிழக அரசின் உத்தவின்படியும் நமது பேராயர் ரைட்டரவன் ஹெச் சர்மா நித்யானம் பேராரை அவர்களின் வழிகாட்டுதல் படியும் ஆலய வழிபாடுகள் நாளை 9/8/2021 முதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றன என்பதை திருச்சி அபகாரிக்கு அறிவிக்கின்றோம். ஆலய வழிபாடுகள் மறு உத்தரவு வரும் வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் அதாவது 15/8/2021 முதல் இணையதளத்தின் வழியாக காலை 9 மணிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். திருச்சபையார் வீட்டில் இருந்த வண்ணம் வழிபாட்டில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தினமும் காலை 7 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும் ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும். ஜெபிக்க விரும்பும் சபை அங்கத்தினர்கள் தனிநபர் இடைவெளி கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து கிருமி நாசினியை பயன்படுத்தி ஜெபித்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஆலயத்தின் உள்ளேயும் வெளியேயும் வைக்கப்பட்டிருக்கும் காணிக்கை பெட்டிகளில் தங்களின் மாதாந்திர மற்றும் பொது மற்றும் சிறப்பு காணிக்கைகளை செலுத்தும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அரசாங்கத்தின் மறு அறிவிப்பு வரும் வரை இம்முறை பயன்பாட்டில் இருக்கும் என்பதனையும் திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 15/8/2021 சுதந்திர தினத்தை ஒட்டி நமது ஆலய வளாகத்தில் காலை 8:30 மணிக்கு தேசிய கொடி ஏற்றப்படும். திருச்சபையில் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பு காணிக்கை படைத்தருவோம். திருமதி திரு ஆர்சி அப்பல்லோ பால் குடும்பத்தினர் ₹1000, அபிஷேக் ஆண்டர்சன் பால், மாஸ்டர் லியாம் ஜெரேமியா பால் மற்றும் அக்ஷா ஷாரன் செரில் மேத்யூ ₹3000, திருமதி சார்ல்ஸ் குடும்பத்தினர் கிரேஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி ₹1000, திருமதி ஜார்ஜ் ஸ்டீஃபன் குடும்பத்தினர் ₹2070, ஸ்ரீ பிரியா சந்திரசேகரன் ₹17000 தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை காணிக்க கொடுத்துள்ளார்கள். திருமதி ஆர் ரத்னா ஷோலிங்கர் ₹1000, பெயர் வெளியிட விரும்பாத நபர் ₹1000, திருமதி ஜெயந்தி ஷாம்லா பீட்டர் குடும்பத்தினர் ₹2000. திருச்சபையின் சார்பில் உங்களுக்கு அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வார காணிக்கை விவரம் பொதுநிதி ₹2,41,693, திட்டநிதி ₹63,123, சமுதாய குடிநிதி ₹39,000, டோரா உமுஸ்ரா கல்வி நிதி ₹8,915, கலரித்தோட்ட பராமரிப்பு ₹5,525, மொத்தம் ₹3,58,258. இத்தொடர்ந்து நாளுக்கான அறிவிப்புகள் முடிவடைகிறது. ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கொரோனா தொற்று மீண்டுமாக அதிகரிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அரசு விதித்துள்ள அந்த நிலையான வழிகாட்டு முறைகளை தொடர்ந்து நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அறிவித்த வண்ணமாக ஆராதனைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, கூடுகைகள் குறிப்பாக. ஆனால் ஆன்லைன் சர்வீஸ், இந்த நேரலை வழிபாடு உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். ஆகவே வருகின்ற ஞாயிறிலிருந்து காலை 9 மணிக்கு இந்த லைவ் ஸ்ட்ரீமிங், இந்த நேரலை வழிபாடு நடத்தப்படும் என்பதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழிபாட்டிலே நீங்கள் இல்லங்களிலிருந்தே பங்கேற்று மறு அறிவிப்பு வருகின்ற வரையில் இதனை தொடர்ந்து நாம் செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பெருந்தொற்று நம்மை விட்டு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில் ஜபிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலிருந்து 275வது பாடல் பக்தருடன் பாடுவேன் என்கின்ற பாடலை பாடவும், அதனைத் தொடர்ந்து 416வது புத்தேச்சு பாடலை நாம் பாடவும். இப்பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கென்று நாம் படைப்போம்.
சென்ற வாரம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை கண்டு புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கின்ற சபையாரை நம் அனைவரின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். நாங்கள் பிரவேசித்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் அவர்களுக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்து வழிநடத்துவாராக. காணிக்கை படைத்தருடைய பெயரை நான் வாசிக்கின்றேன். பிறந்தநாள் காணிக்கை படைத்தவர்கள் மிஸ்டர் பால் விவேகானந்தன், மிஸ்டர் ஜோஷ்வா ஐசக், மிஸ்டர் ஏ செல்வநாயகம், மிஸ்டர் ஜோசப் வில்லியம், மிஸ்டர் பைத்தின் ஷலிமாய் தாமஸ், மிஸ்டர் உதயகுமார், மாஸ்டர் ஜான் சாமியல், மிஸ்டர் சுஷீலா சுவாமிதாஸ், மிஸ்டர் சுகுணா ஜபகனி, மிஸ்ஸஸ் அருணா நவீன், மிஸ்ஸஸ் கலைசெல்வி ரூட்ஸன், மிஸ்ஸஸ் வனிதா நேசமணி, மிஸ்ஸஸ் மெட்டில்டா விக்டர், மிஸ்ஸஸ் சாந்தகுமாரி நோபல், ரோஷினி பிரியதர்ஷினி, ஹெலன் பிரியதர்ஷினி, மேரி பிரைட்டன். பேரி செல்வராஜ் அவர்கள் 72 ஆண்டு பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கின்றார்கள். நன்றி காணிக்கை படைத்தவர்கள் மிஸ்டர் ஆர்சி அப்போலோ பால், மிஸ்டர் விக்டர் செல்வகுமார், மிஸ்டர் ஜேசன் டேனியல், மிஸ்டர் விஜயபாஸ்கர், மிஸ்டர் டைட்டன் கிளாரன்ஸ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அபிஷேக் பால், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் ஜார்ஜ் ஸ்டீஃபன், மிஸ்ஸஸ் ரத்னா, மிஸ்ஸஸ் எஸ் சந்திரபாய் மூர்த்தி, மிஸ்ஸஸ் சாந்தி ஆர்னஸ்ட், மிஸ்ஸஸ் பிரியா சந்திரசேகரன், மிஸ்ஸஸ் மெட்டில்டா புனிதா, மிஸ்ஸஸ் அக்ஸா ஷேரன் சிரில், மிஸ்ஸஸ் ரூத் ரஞ்சனி, மிஸ்ஸஸ் பாத்திமா ஜார்ஜ், மிஸ்ஸஸ் எஸ் ஜெயந்தி ஷியாமலா பீட்டர், ஏ ஷெரில் சில்வியா அருள்தாஸ், மோனிகா தீனதயாளன், எஸ் ஜஸ்வின் மேத்யூ, மிஸ்டர் மிஸ்டர் பால் ஜோசப், பெயர் குறிப்பிடாத நபர் சிறப்பு காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிக்குமாறு ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்லாண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி படைக்கின்றோம். திருமணத்தை மணி குடும்பத்திற்கு ஈவாக நீர் கொடுத்திருக்கின்றேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கி குடும்ப வாழ்வை நீர் அலங்கரித்து ஆசீர்வதித்த ஆண்டவர், அந்த வரிசையில் இன்றைக்கு மனுகுலம் திருமணத்தின் மூலமாக விரித்தடைக்கப்பட்டு சமுதாயத்திலே பல குடும்பங்களாக கட்டப்பட்டு சபையிலே நாங்கள் ஒரு குடும்பமாக கூடுகின்ற இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்க நன்றி செலுத்துகின்றோம். இது கடவுளால் உண்டாகின்ற காரியம் என்று சொல்லி எங்களுக்கு நீர் அறிவித்திருக்கின்றேன். மனிதனுடைய முயற்சினால் இது செய்யப்பட்டாலும் உம்முடைய திருவள சித்தத்தை ஏற்று நடைபெறுகின்ற திருமணங்களிலே உமது உடன்படிக்கையை நிலைநாட்டுகின்ற கர்த்தர், அது ஒரு இரகசிய பொருளாக இருந்து கணவன் மனைவி என்கின்ற அந்த உள்ளான உறவை என்றும் உம்மிலே புதுப்பித்து கொண்டு இல்லற வாழ்விலே உம்மை மகிழ்விக்கின்ற பிள்ளைகளாக குடும்பமாக விளங்க இந்த நாளை எங்களை கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காக, இந்த குடும்பங்களின் வழியாக நாங்கள் பெற்றிருக்கிற இந்த சந்ததிக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நடைபெறுகின்ற திருமணங்களிலே நீர் பங்கேற்று உறுதியான இந்த உடன்படிக்கையை நிலைநாட்ட வேண்டும் என நாங்கள் சபிக்கின்றோம். பிரிந்து வாழ்கிற குடும்பங்களிலே உமது தெய்வீக சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நீர் கட்டளிட வேண்டும் என நாங்கள் சபிக்கின்றோம். இந்த திருமணத்தை நடத்துகின்ற அத்தனை குடும்பங்கள், இது பரிசுத்தம் உள்ளது, கடவுளால் நியமிக்கப்பட்டது என்கின்ற அந்த உணர்வோடு எடுத்து செய்ய மனு குடும்பத்திலே நீர் தலைவராக இருந்து செயல்பட
விரும்புகின்ற கர்த்தர் என்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்ள நீ கிருபை செய்யும். குடும்ப வாழ்விலே உம்மை தலைவராக வைத்து தொடர்ந்து நாங்கள் நடக்க நீ கிருபை செய்யும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி இந்த திருமணத்தில் நாங்கள் பெற்ற அனுபவங்களை, இந்த குடும்ப வாழ்விலே நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து உமக்கு சாட்சியில் குடும்பமாக விளங்க நீ கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமணம் கனத்துக்குரியது என்று சொல்லி நாங்கள் அதை பொருள்படுத்தி பரிசுத்தத்தோடும் தகுந்த ஆயத்தத்தோடும் இந்த திருமணங்களிலே நாங்கள் பங்கேற்று குடும்பங்களை கட்டி தொடர்ந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக விளங்க நீ கிருபை செய்யும். திருமணத்தில் இணைக்கப்பட்டு பல ஆண்டுகளாக குடும்ப வாழ்வில் இருக்கின்ற தம்பதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பெற்றெடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய தலைமுறை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா என்பதை நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் சபையாக கூடும்போதெல்லாம் இந்த உறவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இல்லற வாழ்விலே நாங்கள் பெற்றிருக்கிற பல்வேறு ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து இல்லற வாழ்விலே நீர் தலைவராயிருந்து செயல்பட வேண்டும் என்று உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, ஆராதனை வேளையிலே பங்கேற்றிருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் நாங்கள் வருகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் செவிக்கின்றோம். ஆராதனையில் பங்கேற்று உமைக்கென்றும் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளுக்காக உம்மிடத்தில் நாங்கள் வருகின்றோம். பிறந்தநாள் காணிக்கையாகவும் ஸ்தோத்திர காணிக்கையாகவும் நீ செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றியுள்ளதோடு படைத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும், பொதுவான காணிக்கையாகவும் மாதாந்திர சந்தாவாகவும் படைத்திருக்கிற காணிக்கைகள் ஏற்று இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். பெயர் குறிப்பிடாத வகையிலே படைத்திருக்கிற இந்த காணிக்கையை அங்கீகரித்து அந்த குடும்பத்தாரையும் கூட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, இந்த கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்ற இந்த காலங்களிலே நாங்கள் நேர்த்தியாக நடந்து கொள்ளவும் நிலையான இந்த வழிகாட்டு முறைகளை கடைபிடித்து உமக்கு சாட்சியில் பிள்ளைகளாக இருக்க நீ கிருபை செய்யும். இந்த பெருந்தொற்று எங்களை விட்டு முழுமையாக நீங்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். பூரண சுகத்தையும் பலத்தை நீர் கட்டளையிட்டு விடுதலை ஆக்கிறோம். சுவாமி, ஆராதனை வழியாக வருகின்ற உமது பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்களை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டு வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், பாடகர் குழு மற்றும் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் நாங்கள் செபிக்கின்றோம். ஒருவேளை இவைகள் நாங்கள் கூடுகின்ற நிலை இல்லாவிட்டாலும் உமது திருவள்ள சத்தத்தை நாங்கள் ஏற்று இல்லங்களதோறும் உமது வளர்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை கூடி வந்திருக்கிற வந்து பிள்ளைகள் அனைவருக்கும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா. எங்கள் மீட்பெறும் இரட்சகர் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜபத்தை எடுக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உலக இரட்சகர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இருக்கிறவராக இருக்கின்ற பிதாவாகிய தேவனுடைய அன்பும் எப்போதும் செயலாற்றுகின்ற தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்திலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கெடுவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமீன்.